வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் ஸ்ரீராம் அவர்கள் விவரிக்கின்றார். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. திம்லா அத்தி சாகுபடியினை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் கனககிரி கிராம வேளாண்மையாளர் கே பெரியசாமி அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கொய்யா. தொடரும் தகவல் நேர பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சின்ன வெங்காயம் உற்பத்தி லாபகரமாக இருக்கும் என அறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை பழப்பயிர்களில் அத்தியானது பாரம்பரியம் மிக்கதாகும். இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் திம்லா அத்தி சாகுபடி குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த சேலம் மாவட்டம் கனககிரி கிராம வேளாண்மையாளர் கே பெரியசாமி அவர்களை சந்தித்த போது நான் வந்து ஒரு 2 ஏக்கர் தோட்டமும் 5 ஏக்கர் மானாவாரி பூமியும் வைத்திருக்கிறோம். இந்த 2 ஏக்கர் தோட்டத்தில் பல வகையான மரங்கள் வளர்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக டிம்லா அத்தி மிகவும் சிறப்பு வாய்ந்த மருத்துவ குணம் வாய்ந்த பயிராகும். நடவு முறை வந்து 3 அடிக்கு 3 அடி குழி எடுத்து அதில் வந்து கேவிகேயினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மண்புழு உரம், அசோஸ் பயிரெல்லாம், ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியாலாம் கலந்து அதாவது மேல் மண்ணை உள்ளே தள்ளி பயிர் செஞ்சோம். 10 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் தண்ணீர் பாய்ச்சி வருகிறோம். 3 ஆண்டுகளுக்கு மேல் தான் பலன் வருகிறது. இப்பொழுது இந்த மரம் வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 5 ஆண்டுகளிலிருந்து விற்பனைக்கு வருகிறது. ஒரு போகத்திற்கு 5000 ரூபாய்க்கு வருகிறது. வருடத்தில் 2 போகம் வருகிறது. வருடம் 10000 ரூபாய் நல்ல மகசூல் தருகிறது. இதில் எந்த விதமான ஒரு நோய் தாக்குதல் பூச்சி குறையும் வருவதில்லை. மிகவும் சிறப்பாக வருகிறது. இது நல்லா விரிந்து பரவலாக வரக்கூடிய ஒரு மரம். பார்ப்பதற்கே அழகாகவும் இருக்கும். பழங்கள் வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த குணம் கொண்டது. இதிலிருந்து ஒட்டு செய்து எங்களுடைய கிராமத்திற்கே நான் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு செடியை கொடுத்து எங்களுடைய கிராமத்தையே அத்தி கிராமமாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது. இந்த அத்தியானது கோடை காலத்தில் ஒரு முறையும் குளிர்காலத்து மழை காலத்தில் ஒரு முறையும் பழங்கள் வரும். கோடை காலத்து பழங்கள் வந்து மிகவும் தித்திப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். பழ காலத்தில் வரக்கூடிய பழங்கள் கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கும். மற்றபடி இது வந்து எந்த பூச்சிக்கொல்லியும் நோய் தாக்குதலும் எதுவும் கிடையாது. ஒரு போகத்திற்கு 30 கிலோ பழம் வருகிறது. இரு போகத்திற்கு 60 கிலோ பழம் வருகிறது. 1 கிலோ 100 ரூபாய் என்று நாங்கள் விற்பனை செய்கிறோம். அத்தி பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் நமக்கு அரிய பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் அனைவரும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு நல்ல தொழில்நுட்பங்கள் வழங்குகிறார்கள். நானும் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அத்தியை பயிர் செய்துள்ளேன். நீங்களும் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு
அத்தியை பயிர் செய்து நல்ல பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் அறிய வேளாண்மையாளர் கே பெரியசாமி அவர்களை 0995235769 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாற்றை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கோழி தீவனங்களை கோழி கூடாரங்களில் இருந்து காற்று அடித்து செல்லாமல் பாதுகாக்கவும். தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கொய்யா. தோட்டக்கலை பழப்பயிர்களில் கொய்யா முக்கிய இடம் வகிக்கிறது. மக்கள் விரும்பி உண்ணக்கூடியதாகவும் உள்ளது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் முதல் டிசம்பர் வரை. பயிரிட ஏற்ற ரகங்கள் அலகாபாத், லக்னோ 46, லக்னோ 49, அனகாபள்ளி, பனாரஸ், ரெட் ப்ளஷ், அர்கா அமுல்யா, அர்கா மிருதுலா. தகுந்த மண் மற்றும் தட்பவெப்பநிலை கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரம் உள்ள மலைப்பகுதியில் நன்கு வளரும். அனைத்து வகை மண்ணிலும் வளரக்கூடியது. வடிகால் வசதி மிகவும் முக்கியம். அறுவடை பதியன்கள் நட்ட 2ஆம் வருடத்திலிருந்தே காய்க்க ஆரம்பித்துவிடும். பூத்ததிலிருந்து 5 மாதங்கள் கழித்து கனிகளை அறுவடை செய்யலாம். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 25 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். தொடரும் வேளாண் செய்தியில் தகவல் நேரம். இன்றைய தகவல் நேர பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் சின்ன வெங்காயம் உற்பத்தி லாபகரமாக இருக்கும் என அறிவிக்கின்றது. இந்தியாவில் பயிரிடப்படும் காய்கறிகளில் சின்ன வெங்காயம் முக்கிய இடம் வகிக்கின்றது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகியவை சின்ன வெங்காயம் விளைவிக்கும் முக்கிய மாநிலங்களாகும். தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சின்ன வெங்காயம் சாகுபடி மற்றும் வர்த்தகத்தில் கர்நாடகா மாநிலம் தமிழ்நாட்டின் முக்கிய போட்டியாளராக திகழ்கிறது. மொத்த வெங்காய உற்பத்தியில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 75% பங்களிப்பு உள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 12 டன்கள் ஆகும். தமிழகத்தில் மே, ஜூன் மற்றும் அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்கள் சின்ன வெங்காயம் அதிக சாகுபடி செய்யும் முக்கிய பருவங்களாகும். கோ1, கோ2, கோ N5 ஆகிய ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. கோ N5 ரகமானது ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமாக கருதப்படுகிறது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் வளைகுடா ஆகிய நாடுகளுக்கு சின்ன வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கர்நாடகா மாநிலம் மைசூரிலிருந்து சின்ன வெங்காயம் வரத்து திண்டுக்கல் சந்தைக்கு ஜூலை மாதம் வரை இருக்கும். நாற்றங்காலில் இருந்து பெறப்பட்ட சின்ன வெங்காயத்தின் அளவானது விதை வெங்காயமாக பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. நடப்பாண்டில் தமிழ்நாட்டில் சின்ன வெங்காயத்தின் பரப்பளவு மற்றும் உற்பத்தி நிலையாக உள்ளது. உடுமலைப்பேட்டை, தாராபுரம், துறையூர் மற்றும் நாமக்கல் ஆகிய பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக சின்ன வெங்காயம் வரத்து சந்தைக்கு வருகிறது. தென்மேற்கு மழைக்காலம் தொடங்குவதாலும் அதனால் நோய் தாக்கும் சூழல் உள்ளதாலும் தரமான சின்ன வெங்காயம் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இச்சூழலில் விவசாயிகள் விதைப்பு முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 13 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய சின்ன வெங்காயத்தின் விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் பண்ணை விலை ஜூலை, ஆகஸ்ட் 2016 மாதங்களில் கிலோவிற்கு ₹32 முதல் ₹35 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலம் தொடங்கினால் கிலோ ₹50 வரை செல்ல வாய்ப்புள்ளது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243105. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலை நிலவரம். சோளம் இதர ரகம் காரமடையில் 1800 ரூபாய் முதல் 2000 ரூபாய்க்கும், தேனியில் 1540 ரூபாய் முதல் 1600 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் சின்ன சேலத்தில் 1709 ரூபாய் முதல் 1802 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் 1619 ரூபாய் முதல் 1759 ரூபாய்க்கும், நெல் ADT 43 ஆரணியில் 1267 ரூபாய் முதல் 1480 ரூபாய்க்கும், செஞ்சியில் 1093 ரூபாய் முதல் 1280 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் மூலநூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், லால்குடியில் 1450 ரூபாய் முதல் 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் விழுப்புரத்தில் 1879 ரூபாய் முதல் 1926 ரூபாய்க்கும், மணலூர் பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் திருக்கோயிலூரில் 3954 ரூபாய் முதலிருந்து 4169 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் 1473 ரூபாயிலிருந்து 3789 ரூபாய்க்கும், முந்திரி இதர ரகம் ஆண்டிமடத்தில் 8000 ரூபாய் முதல் 8400 ரூபாய்க்கும், காரைக்குடியில் 5700 ரூபாய் முதல் 6200 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் பல்லடத்தில் 5000 ரூபாய் முதல் 5500 ரூபாய்க்கும், மடத்துக்குளத்தில் 1600 ரூபாய் முதல் 1800 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கொங்கனாபுரத்தில் 5000 ரூபாய் முதல் 6000 ரூபாய்க்கும், சேவூரில் 4400 ரூபாய் முதல் 6090 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் சங்கராபுரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 9099 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் 8899 ரூபாய் முதல் 11599 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1369 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 6439 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் பரமக்குடியில் 12000 ரூபாய் முதல் 17000 ரூபாய்க்கும், கொங்கனாபுரத்தில் 11500 ரூபாய் முதல் 13500 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் 7690 ரூபாய் முதல் 8580 ரூபாய்க்கும், நாமகிரிப்பேட்டையில் 8884 ரூபாய் முதல் 914 ரூபாய்க்கும், காராமணி இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1440 ரூபாய்க்கும், எல் இதர ரகம் எங்கவழியில் 5400 ரூபாய் முதல் 5700 ரூபாய்க்கும், ஜெயங்கொண்டத்தில் 5749 ரூபாய் முதல் 7162 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் உழவர் சந்தையில் காய்கறிகளில் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் கிலோ 34 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் கிலோ 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 24 ரூபாய்க்கும், இஞ்சி கிலோ 60 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை கிலோ 70 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாமரம் கிலோ 250 ரூபாய்க்கும், சென்ட்டு மல்லி கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி கிலோ 10 ரூபாய்க்கும், அரளி கிலோ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில்
காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 82.5% காற்றின் வேகம் மணிக்கு 5.6 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.9% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழையளவு 0.5 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 335.3 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 981.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பா, அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக, உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண் கால்நடை மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண் அறிவியல் நிலையமானது வேளாண்மையாளர்களுக்கு பயிற்சிகளையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறது. இதில் ஒன்றான சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் ஸ்ரீராம் அவர்கள். அனைவருக்கும் சந்தியூர் வேளாண்மை அறிவியலத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வேளாண்மை அறிவியலத்தோட முக்கிய பணிகள், அது எந்த இடத்துல உள்ளது, இங்கே செயல்படுத்தப்படும் முக்கிய ஆய்வக திட்டங்கள் என்ன, ஆய்வகங்கள் பணிகள் என்ன, சோதனை திடல்கள் என்ன, மாதிரி திடல்கள் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ விரிவாக்க பணிகள், குறிப்பாக என்னென்ன மாதிரியான பயிற்சிகள், என்னென்ன பயிர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, என்னென்ன வேளாண் சம்பந்தமான தொழில்கள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்திங்கனாக்கா களப்பயிற்சிகள், நிலைய பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகள்ங்கிறது மூன்று வகையான பயிற்சிகள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சிகள்னு பார்த்தோமா, இங்கேருந்து ஒவ்வொரு சேலம் மாவட்டத்துக்கான பயிர்கள், முக்கியமாக பயிர் வகை பயிர்கள், மரவள்ளி சாகுபடி பயிற்சிகள், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பயிற்சிகள், நெல் சாகுபடி பயிற்சிகள், ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம், ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம், ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், அறுவடைக்கு பின் நேர்த்தி என்ற தலைப்பில் பயிற்சியில் இருந்துட்டு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல்
வேளாண் அலுவலருக்கும் நாங்கள் வந்து இந்த பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சி வந்து பார்த்தோம்னா விவசாயிகள் வந்துட்டு கலந்துக்குனாக்கா முன்னாடி எங்களுக்கு பதிவு செஞ்சிட்டோம்னாக்கா விவசாயிகள் 20-25 விவசாயிகள் குழு முறையில் வந்து கேட்டாலும் சரி நாங்கள் இந்த பயிற்சி நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியில் விவசாயிகள் வந்துட்டு பார்த்தோமா எங்கள் விஞ்ஞானிகள் நேரடியாக அவங்களுக்கு பயிற்சி மட்டும் கொடுக்காமல் செயல் விளக்கங்களும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நான் சொன்ன மாதிரி அறுவடைக்கு பின் நேர்த்தி குறிப்பாக இந்த பயிற்சியிலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒவ்வொரு பயிருக்கும் சிறுதானியங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பயிர்களுக்கும் எல்லா பயிர் தானியங்களுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எப்படி தயாரித்து அதை உணவுகள்லாம் மாற்றி எப்படி மற்றவங்களுக்கு விற்பனை செய்யலாங்கிற பற்றி பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். களப் பயிற்சினால் நாங்கள் வந்து விவசாயிகளுடைய கிராமத்துக்கே சென்று அவங்களுடைய பிரச்சனை வேளாண் பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது களப் பயிற்சி நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து முதல்நிலை செயல் விளக்க திடல்கள் பண்ணை ஆய்வக திடல்கள் நடத்தும் போது அந்த திடல்கள் எப்படி செய்யலாம் அந்த தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகளை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் களப் பயிற்சிகள் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கால்நடைகள் பராமரிப்பு இந்த பயிற்சி நாங்கள் வந்து உழவர்களுக்கு நாங்கள் வந்து அவங்க விரும்பியபடி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் தொழில் மற்ற வேளாண் சம்பந்தமான தொழில்கள் தொடங்குறதுக்கான குறிப்பாக மண்புழு உரம் தயாரிக்கிறது வெற்றிகரமாக எப்படி மண்புழு உரங்கள் குறைந்த முதலீடுகளில் தயாரிக்கலாங்கிற பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி திடலும் இங்கே இருக்குது. நாங்களும் மண்புழு உரங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணி குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறது குறிப்பாக அந்த தோட்டக்கலை பயிர்கள் நாற்றுகள் ஒட்டுமுறை ஒட்டுக்கட்டு முறைகள் அதேமாதிரி எப்படி வந்துட்டு நம்ம வந்து குளித்தட்டு முறையில் வந்துட்டு நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறங்கிற பயிற்சி நாங்கள் வந்து உழவர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது இங்கே பண்ணை இயந்திரங்கள் எப்படி பயன்படுத்துவது பண்ணை இயந்திரங்களை எப்படி இயக்குவது அதை எப்படி சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியில் பார்த்திங்கனாக்கா முழு பயிற்சி இல்லை நாங்கள் வந்து விவசாயிகள் இந்த கேட்டுக் கொண்டு இணங்க இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி பல்கலைக்கழக ஆராய்ச்சி கழகத்தில் நிதி உதவி பெற்று நாங்கள் வந்து இதை செஞ்சிட்ருக்கோம். சில பயிற்சிகள் குறிப்பாக இந்த நகரவாசிகளுக்கு தொழில் தொடங்குறதுக்காக நாங்கள் வந்து கட்டண பயிற்சியும் பல்கலைக்கழக அனுமதியோடு நாங்கள் நடத்திட்டுருக்கோம். குறிப்பாக இந்த மாடித்தோட்டம் வளர்ப்பு காளான் வளர்ப்பு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறது மண்புலம் உரம் தயாரித்தல் போன்ற பயிற்சிகள் நாங்கள் வந்து கட்டண பயிற்சியாகவும் உழவருக்காக நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2015 உலக மண் வள ஆண்டு விழாவாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதையும் நாங்கள் வேளாண் அறிவு நிலையத்தில் சிறப்பாக கொண்டாடிருந்தோம். இதுக்காக நாங்கள் வந்துட்டு மண்வள விழாங்கிறத நாங்கள் வந்து எடுத்து அதில் விவசாயிகளுக்கு எப்படி வந்து மண் வளத்தை பராமரிக்கிறது மண் பரிசோதனைப்படி எப்படி நம்ம வந்து உரம் செய்கிறது உரம் இடுறது மண் பரிசோதனைப்படி எப்படி பயிர்களை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து விழா நடத்துறதோடு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்துட்டு மண்வள அட்டையை நாங்கள் அன்றைக்கி கொடுத்தோம். இப்போ நாங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை துறை உதவியோடு மண்வள அட்டைகளை நாங்கள் வந்து அங்கங்கே நாங்கள் வழங்கி அந்த மண் வள அட்டைக்கு ஏற்ப நாங்கள் பயிர் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து அறிவுறுத்தி பண்ணிகிட்ருக்கோம். என்ன இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2016 வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. அப்போ என்னென்னாக்கா உலக பயிர் வகை பயிர்களுக்கான விழாவாக கொண்டாட இருக்காங்க. பயிர் வகை பயிர்களை உற்பத்தி திறனை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சராசரியான பயிர் வகை தானியங்கள் கிடைக்கிறதுக்காகவும் பயிர் வகை பயிர்களுடைய உற்பத்தி திறனை பெருக்குவது மட்டும் இல்லாமல் பயிர் வகை பயிர் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக இந்த உலக பயிர் வகை தின விழா இந்த ஆண்டு எல்லாருமே கொண்டாடிட்டுருக்காங்க. நாங்கள் எங்களுடைய சந்தியூர் வேளாண்மை அறிவியலையும் இந்த 2016 இந்த பயிர் வகை உலக தின விழாவை நாங்கள் கொண்டாடிட்டோம் ஆரம்பிச்சுட்டாச்சு. இதிலேருந்து சேலம் மாவட்டத்துக்கு வேண்டிய பயிர் வகைகள் என்ன அந்த பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ரகங்கள் என்னென்ன அதோடைய சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்ன எந்த மாதிரி சாகுபடி செஞ்சால் இப்போ இருக்கிற உற்பத்தி திறனை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அதிலேருந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விழா வச்சு 20 வட்டாரத்திலேருந்து விவசாயிகளை சேலம் மாவட்டத்தில் 20 வட்டாரங்கள் உள்ளன 20 வட்டாரத்தில் உள்ள உழவர்களையும் நாங்கள் அழைத்து வந்து அந்த பயிர் வகை பயிர்களை எப்படி சிறப்பாக சாகுபடி செஞ்சு உற்பத்தி திறனை மட்டும் பெருக்குவது மட்டும் இல்லாமல் வருமானத்தையும் பெருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் செஞ்சு காமிச்சோம். எல்லா விவசாயியும் இதில் சிறப்பாக பயன்பெற்று இன்றைக்கி பயிர் வகைகளில் இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்து இது அது மூலமாக இப்போ நிறைய பேர் வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு பயிற்சிக்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய பல்கலைக்கழகம் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் குறிப்பாக ஒரு பயிற்சிக்கு வந்து கட்டணமாக அதிகபட்சம்
300 ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் அனுமதியோடு நாங்கள் வந்து வாங்குறதில்ல. இந்த பயிற்சியில் வந்துட்டு கலந்துக்கிறவங்க முன்னாடியே பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் பதிவு பண்ண பிறகு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற்ற பிறகு தான் நாங்கள் பயிற்சி நடத்த முடியும். அதனால் முன்பதிவுங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குழு முறையில் நீங்கள் வந்து வந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் யாராவது பயிற்சி வேணும்னாலும் வந்து அவங்க ஆலோசனை பெற்று செல்லலாம். பயிற்சினா ஒரு குழுவாக இருந்தால் தான் எங்களுக்கு நடத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுதான் சிறப்பு அம்சம் கூட. இப்படி வர விவசாயிகளுக்கு, பயிற்சியில் கலந்துக்கிற விவசாயிகளுக்கு இங்கே நிறைய வசதிகளும் நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் பயிற்சி கூடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த பயிற்சி கொடுத்துற பார்த்தோமா விவசாயிகள் வந்துட்டு அந்த ஒலி ஒளி காட்சி மூலமாக அவங்க பயிற்சி பெறதுக்கான வசதிகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்சிடி மூலமாக அவங்க பயிற்சி பெறதுக்கு நாங்கள் பயிற்சி வசதிகள் உள்ளது. அப்புறம் கண்காட்சியும் நாங்கள் பயிற்சி கொடுத்துலேயே அமைச்சிருக்கோம். ஒவ்வொரு பயிற்சிக்கு ஏற்ற கண்காட்சி நாங்கள் வந்து அமைச்சு, பயிற்சி மட்டும் இல்லை அந்த கண்காட்சி மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வரக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு தங்கி பயிற்சி பெறதுக்காக இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் நிதியுதவியோடு இங்கே உழவர் இல்லம்னு ஒன்று உண்டு. இங்கே வந்து உழவர்கள் வந்துட்டு தங்கி பயிற்சி பெறதுக்க வேண்டிய அனைத்து வசதிகளும் அந்த உழவர் இல்லத்தில் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் உழவர் இல்லத்தில் பார்த்திங்கன்னா தங்குறது மட்டும் இல்லாமல் உணவும் கொடுக்கறதுக்கான அறையும் உள்ளது. அதுவும் அவங்க பயன்படுத்தி சிறப்பாக பயிற்சி பெறதுக்கு எல்லா விதமான இதுவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய வேளாண்மை அறிவியலத்தோட முக்கியமான பணிகள். மேலும் விவரங்கள் அறிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் ஸ்ரீராம் அவர்களை 0944437022 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. May 6, 2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பண்ணைக்குட்டை மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் படியாண்டிப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் பி. தனசேகரன் அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மண்டல வாரியாக மானாவாரிக்கேற்ற நெல் ரகங்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் ஸ்ரீராம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.